உலக அளவில் கொரோனா தொற்று பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 218,000 தாண்டியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,140,000 அதிகரித்துள்ளது. சுமார் 9,59,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். உலக அளவில் அதிகம் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 59,000 எட்டியுள்ளது. அந்நாட்டில் சுமார் 1,036,000 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட நியூயார்க் மாகாணத்தில் நேற்று உயிரிழப்பு சற்று குறைந்துள்ளதாக அந்த மாகாண ஆளுநர் தெரிவித்தார். நேற்று 334 பேர் நியூயார்க் மாகாணத்தில் உயிரிழந்ததாகவும் கடந்த ஒரு மாதத்தில் இது மிக குறைவான உயிரிழப்பு என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் அதிகம் பாதிக்கப்பட்ட மற்றொரு மாகாணமான நியூஜெர்சியில் நேற்று 106 பேர் உயிரிழந்ததாகவும் கடந்த சில வாரங்களை ஒப்பிடும்போது இது குறைந்த உயிரிழப்பு என்றும் அந்த மாகாண ஆளுநர் கூறினார். இதையடுத்து அந்த இரு மாகாணங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்பெயினில் இந்த தொற்றுக்கு 232,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் 24,000 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து ஊரடங்கை படிப்படியாக தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்தாலியில் சுமார் 200,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 27,000 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான பிரான்சில் சுமார் 23,000 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 166,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியிருப்பதால் மே 11 தேதி முதல் அங்கு ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரிட்டனில் சுமார் 21,000 பேரும் ஜெர்மனியில் சுமார் 6,000 பேரும் இந்த தொற்றால் உயிரிழந்துள்ளனர். ஈரானில் 5,800 பேர் கொரோனா தொற்று பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். அண்டை நாடான பாகிஸ்தானில் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 14,612 அதிகரித்துள்ளது. 312 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டின் சிந்து மாகாண ஆளுநர் இம்ரான் இஸ்மாயிலுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக அந்த மாகாணத்தின் கல்வி அமைச்சருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் நேற்று ஒரே நாளில் 528 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 15,000 நெருங்கியுள்ளது. தொற்று பாதித்தவர்களில் 12,000 மேற்பட்டோர் அங்கு தங்கி பணிபுரியும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்டை நாடான இலங்கையில் 185 கடற்படை மற்றும் இராணுவ வீரர்கள் உட்பட மொத்தம் 619 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்கு பாதிக்கப்பட்ட 90% பேருக்கு அறிகுறிகள் தென்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட அனைவருமே நல்ல உடல்நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNewsChennai என்ற பக்கத்திலும் காணலாம்.